மை டியர் கன்னிஸ், கடந்த சில வாரங்களாக வந்து எனக்கு தொல்லை கொடுத்துட்ருக்காங்க ஹேட்ரஸ் கிடையாது. கன்னிஸ், என் சேனலை பூமர்ஸ் இன்வைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா குட்டி குஞ்சான்ஸ் இன்வைட் பண்ணிட்டாங்க. சாலா குஞ்சறுத்துருவேன். ஸோ கன்னிஸ்க்குன்னு ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து இந்த வீடியோவாக இருக்க போகுது. போமா, ஃபஸ்ட்டு நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஜேகே தமிழ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு ஒரு குரூப்பே உருவாயிருக்கு. என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கன்னு பாப்போமா. ஈடிஎஃப் அண்ணாக்கு எப்படி ஹியூமனிட்டின்னு போட்டு உயிரை வாங்கினாங்க அதே மாதிரி தான் இருக்கும். டோன்ட் பிலீவ் நோ ஒன்னா, பிலீவ் நோ ஒன்றா மூதேவி, படிச்சியா நீ மூத? டோன்ட் பிலீவ் எனி ஒன் போடு, லட்டி பிலீவ் நோ ஒன்னு போடு, அதனால் டோன்ட் பிலீவ் நோ ஒன் இதுதான். பரமா படிடா, ஒழுங்கா படிடா. ஐ சம்ஹவ் ஃபீல் லைக் எ டேட் டு 200K கிட்ஸ். நானே ஒரு கிட்டு தான்டா. எங்கே நம்ம பயம் எங்கே இருந்தா? டைப்பிங் 9.8K, 7.1K, 16K, 23K, 14K. யாரா நீங்களாம்? இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அவ்வளோ வந்து மன வருத்தமாயிருச்சு. இதை கிரியேட் பண்ண வேண்டா. உங்கள் மனசுக்கு ஏதானு ஒரு லேசாக ஒரு டிப்ரெஷனும் ஏதானு வந்தா அதுலேயும் ஸ்டாப் கன்னிசம்லேயே ஆரம்பிச்சிருக்கான் பாருங்க வீடியோவை. ஒரு டிப்ரெஷன் வேணும்னே பண்ணுறாங்க. ஏதானு வந்தா நானே ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். என்ன மேற்கொண்டு ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டு நீ ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஆயிட்டு இருக்கியா? ஏண்டா கன்னிசம் தவிர்ப்போம் போடா. என் வாழ்க்கையிலேயே வந்து நான் செஞ்ச கரெக்டான விஷயம்னா கன்னிசம்னு அந்த வீடியோ போட்டது. எனக்கு தெரிஞ்சு இவன் சார்காஸ்டிக்காக போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். வேணுக்கு பண்ணியிருக்கான். இவன் தான் உண்மையான ஹேட்டராக இருக்க போகிறான். எனக்கும் ஹேட்டர்ஸாக இருக்காங்க, ஆனால் அவங்க ஏன் ஹேட் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. எங்கள் ரீசன் காண்டி தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. எப்போ சிக்குவான், எப்படான்னு இருக்கானுங்க. சிக்கனே அவங்கள அடுத்து பார்த்துக்குவோம். முதல்ல நீங்கள் உங்களை திருத்தணும்டா. தம்பி நானே அவ்வளோ மெச்சூர்லாம் கிடையாதுப்பா. நீங்கள் வேறு எத்தனை பேர் வந்துட்டீங்க, உங்களை வச்சு கட்டி மேய்க்கிறதுலாம் என்னால் முடியலப்பா. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அது இதுன்னு பண்ணாமல் போய் படிங்கப்பா. அப்புறம் பேரண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துட போகிறாங்க. இவன் என்ன இப்படி சேனல் வச்சுட்டு இருக்கான், இவனை பேன் பண்ணுங்க. பேன் பப்ஜி மாதிரி பேன் ஜேகேன்னு ட்ரெண்ட் ஆகிற போகுதுரா, அமைதியாக இருங்கடா. இப்படி தான் பவர் ரேஞ்சர்ஸ் பேன் பண்ணாங்க, அடுத்து பப்ஜி பேன் பண்ணாங்க, அடுத்து டிக்டாக் பேன் பண்ணாங்க, இப்போ யூடியூப் பற்றி கொஞ்சம் அரசல் புரசலாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேன் பண்ண வச்சுருவாங்க போல. எல்லாத்துக்கும் இந்த பேரண்ட்ஸ் தாங்க காரணம். நீங்கள் ஏன்னா சொன்னீங்கன்னு நான் உங்களை சொல்லுவேன்டா. ஃபோனை பிடிங்கி வைங்க. எதுக்கு வேண்டாம், ஃபோனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு மறுபடியும் என் பின்னாடியே வருவாங்க. எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட், கண்டிப்பாக வருவாங்க பாரு. பேன் ஜேகே தமிழ் என்ன மாதிரி கண்டென்ட் போடுறாங்க? கத்தியை காட்டி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லோரும் அமைதியாக இருக்கீங்க. உனக்கு வெட்டு விழுவோம் அமைதியாக. கைஸ் நான் பேசுனது எல்லாமே சார்காஸம் தான். சார்காஸ்டிக் மீனிங் தெரியலனா என்னோடய சேனல் அபவுட் பேஜில் இருக்கும், பார்த்துக்கோங்க. கேலி கிண்டல் வார்த்தை விளையாட்டு நூதன முறையில் காமெடி செய்வது இதுதான் சார்காஸ்டிக், தெரிஞ்சுக்கோங்க. கன்னிஸ், குவாஹுவை தவிர்த்து விட்டு ஒழுங்காக போய் படிக்கிற வேலையை பாருங்களா. உங்களுக்கு என்னடா ஸ்ட்ரெஸ்ஸு? இந்த வயசில் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸு? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு சாலா குஞ்சறுத்துருவேன். மற்றவங்க மாதிரி ஜேகே ஃபேமிலி அப்படி இப்படின்னு சொல்லி சிம்ப் பண்ணுவேன்னு நினச்சிங்கடா. மண்டே வெட்டின தலை தனியாக ஓடி போயிடும். கழுத்தை கர கர கரன்னு வெட்டி கடலில் தூக்கி போட்டுருவேன். நான் சொல்கிறது ஏதாச்சும் மதிக்கிறீங்களாடா? ஒரே சொல்லுது யாரா நீங்களாம்? என் கமெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்களே. எங்கே இவன் ஸ்டாஃப் கன்னிசம்னு சாதாரணமாக சீரியஸாக பேசிகிட்டு போயிட்டான், திரும்பி வரமாட்டான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலாக அதுவே ஒரு சார்காஸ்டிக்கான கத்தி எடுத்துகிட்டு வர வேண்டிய வீடியோ தான். சரி சீரியஸாக பேசுவோமேன்னு பார்த்தா அதே எடுத்து மறுபடியும் கன்னிசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஜேகே தமிழ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்றதே ஒரு ஹோல் இண்டஸ்ட்ரியாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவங்க. இன்னொரு ஸ்டேட்டஸ் பார்ப்போமா, என்ன ஸ்டேட்டஸ்னு. இந்த ஃபோட்டோ இருக்கும் எல்லாருக்குமே, நான் பயங்கரமான ஃபேன். ஆனால் வெளியே என்னோட அண்ணன் நடக்காத அதுலேயே அந்த கத்தி எடுத்துட்டு வர வீடியோவும் போட்டிருக்கேடா. உனக்கே யூனிவர்ஸ் ஆயிடுச்சேடா. வெயிட் அ மினிட், ஹோல்ட் ஆன். இந்த ஃபோட்டோவில் இருக்க அனைவருக்கும் ஃபேனா? என்ன ப்ரோ மைக் செட் ஸ்ரீராம் ஃபேனாக இருந்துட்டு இந்த பக்கம்லாம் நீங்கள் வரலாமா? தானே தலைவன் மைக் செட் ஸ்ரீராமு, எல்லாரும் கொஞ்சம் வழியை விடு, வழியை விட்டுருங்க, தயவு செஞ்சு வழியை விட்டுருங்க. அவர் தனது கொரோனா பரப்பும் ஜோக்ஸையும் பெண்களை அடிமையாக்கும் ஜோக்ஸையும் நல்லா பண்ணுவார். அவருக்குலாம் ஈடு யாருமே கிடையாது. அவரை மாதிரி வந்து யாராலையும் யூடியூபர் பண்ண முடியாது. ஒருத்தன் சொல்லி தெரியறான்ல, த ட்ரீமர், யூ கேன்ட் பி மீ.
உன்ன மாதிரிலாம் எவனும் இருக்க முடியாது, மாடு தேசம்தான் மாறும் அவ்வளோதான். நீ வந்து நான்லாம் எவனும் இருக்க முடியாதுரா அப்படின்னு திமிரா சொல்கிறேன். நான் வந்து உன்ன மாதிரி எவனுமே இருக்க முடியாதுன்னு சொல்கிறேன். மாடு தேசம்தான் நீ சொல்கிறது அப்படி எடுத்துக்கூடாதுமா, கொஞ்சம் மாடு தேசனை மாற்றிப்பாரு. நல்ல குடும்பம் உங்களோடது, நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு போறாரு. ஐயா அவர் சொன்னது அப்படி எடுத்துக்க கூடாதுமா, கொஞ்சம் மாடுலேஷனை மாத்திப்பாரு, நல்ல குடும்பம் அப்படிதான் எடுத்துக்கணும். கர்ம கர்ம இது கரெக்ட் மாடுலேஷன். அது மாதிரிதான் ஸ்ரீராமானனும், யூ கேன்ட் பி ஹிம், புரியுதா? அதனால அங்க ஃபேனா இருங்க, இங்க வராதிங்க, வெறியானாலாம் நீ இருக்க வேணாம். செல்லுங்கள் தோழர்களே, இங்க பாருடா சொல்றத கேளுடா, டேய் சொல்றத கேளு, அது வர மாதிரி அடி பசிக்கிட்டு இருக்க, அது வர மாட்டாது, அது வர வர மாட்டாது, யா மானம் போச்சு, மரியாதை போச்சு, கௌரவமே போச்சு. அப்படியே உண்மையிலே உனக்கு வந்து என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்குது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறேன், ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கேன், டிப்ரெஷன் கில்லராக இருக்கேனா, உங்கள் அப்பா இல்லாட்டி உங்கள் அம்மாவோட பர்சில் போய் ஒரு கார்டு இருக்கும், இந்த மாதிரி ஒரு கார்டு இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து கார்டு மேலே இருக்க 16 நம்பர் சொல்லு சாப், சொல்கிறா தம்பி, மெம்பர்ஷிப்பாக போட்டு விட்றா தம்பி. கார்டு மேலே அப்படியே எடுத்துகிட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் 16 நம்பரையும் போட்டு அதை ஒரு மெம்பர்ஷிப்பாக போட்டு விட்றா தம்பி. சார் கே சாம்டா, டேய் போட்டுட்டு விட்றாதீங்கடா. அப்புறம் வந்துடும் என் நியூஸ் சேனல் பணம் பறிக்கும் ஜேகே. நான் அதை வந்து காமெடியாக சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் சில பேர்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு நான் வந்து இவங்களுக்கு மெசேஜ் பண்ணலன்றதுக்காண்டி என்னோட இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே வரிசையாக மெசேஜ் அனுப்பி அவங்ககிட்ட வந்து என்ன மெசேஜ் பண்ணி சொல்லி தூது அனுப்புகிறாங்க. மெசேஜ் பண்ண உங்களுக்கு என்னடா கிடைக்க போகுது, யார்டா இப்படி இருக்கீங்க, கன்னிசமா தவறுங்கடா. எனக்கு ஏன் வந்து இதை வந்து நான் ஃப்ளெக்ஸ் பண்றதுக்காண்டி சொல்லல, நான் ஏன் இதை சொல்றேன்னா, இது வந்து என்ன மட்டும் ஆக்குவோடாக்காம என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் ஆக்குவோடாக்குது, எம்பாரசிங் ஆகுது, அதனால குஞ்ச அறுத்துருவேன் அமைதியா இரு, அதனால கன்னிசம் தவிர்ப்போம் ப்ரோ, புரியுதாடா? ம், இதுக்கு வந்து நிறைய பேர் சொல்றாங்க என்னன்னா, கன்னிஸ் வரதான் செய்வாங்க, நீ வந்து பொறுத்துட்டு போகணும். நான் என்ன புண்டைக்கிடா பொறுத்துட்டு போனோம், அதெல்லாம் முடியாது, நான் பேனிக் பண்ணுவேன், நான் பேனிக் பண்ணுவேன், நான் அதையும் சேனல்ல போடுவேன், அதுக்கு தான் இந்த சேனல் இருக்கு, அந்த அமைதியாக இருக்கணுமா? ஃபேமை ஹேண்டில் பண்ண முடியலை, ஆமாடா முடியலடா, பரவாயில்லடா பரவாயில்லடா, முடியலடா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் நல்லா தாங்க முடியலடா. செங்கல் செங்கலாக சேர்த்து வச்சா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு போட்டு முடிக்கிறாங்க. அதனால் இந்த வீடியோட சம்மரி என்னன்னா, சிம்பிளாக சொன்னோன்னா, குஞ்ச விடுறாடே, கன்னிசம் தவிர்ப்போம் ப்ரோ. எனக்கு மட்டும் இல்லை, எவனுக்குமே கன்னிசம் எவ்வளோ உதுவாகலாம் தேவையில்லை, ஆனால் கன்னிசமாக தவிர்த்துருங்கடா, இல்லாட்டி உங்களை தவிர்த்துருவேன். கிரிஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ என் மனசுக்காண்டி நான் போடணும், இந்த வீடியோ ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும். எனக்கு ஒரு புது வந்து ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி வந்துருச்சு, லைக் எவ்வளோ அட்டென்ஷன் வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ போடலாமா வேணாமான்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்பயுமே அப்படிலாம் யோசிக்க மாட்டேன், வீடியோ தோணுதா போட்டுருவேன், எந்த வீடியோவாக இருந்தாலும் போடுனா போட்டுருவான். இந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி இந்த வீடியோ போடலாமா வேணாமான்னு யோசிக்கிறதா அதிகமாக இருக்குது. அதனாலே வந்து என்னால் கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் நான் வந்து என் ஆடியன்ஸ்க்காண்டி கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. கேன்சல் பண்ணிடுவாங்க, எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ஏதாச்சும் சொல்லி பேரண்ட்ஸ் பார்த்து கேன்சல் பண்ணிடுவாங்க, அதான் பண்ண போகிறாங்க. பாரு, உங்களுடைய அதிகமான பாசம் என் மூச்சை முட்டுதுடா, கொள்ளாதீங்கடா. என்னண்ணே நீங்களே எப்படி சொல்கிறீங்க, நான் தானே பேசுவேன், அப்போ நீங்களேண்ணா, நீ சொல்கிறத கேட்க நிற்க நினச்சிட்டு இருக்கியா? என்னண்ணா நீங்கள் பேச, நீங்களே இப்படி பேசணும் எப்படின்னா, பண்ணிடுவோம் இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான், கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்னு வந்து மனசு தத்திட்டு போயிடலாம். சரி ரைட்டு, கன்னிசம் தவிர்ப்போம் ப்ரோ, இப்படியும் கேட்க மாட்டேன். சீ, ஸ்கூல் கிட்ஸ் கொஞ்சம் கூட ஒரு டிசிப்ளினே இல்லைடா உங்ககிட்ட.